என்ன குழப்பம் இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குனே தெரியலையே. எவளும் எங்கிட்டு போனாலும் சோறு கூட போட மாட்டா, வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கண்டங்களையே வெட்டி போடுவாளுக. அப்படி இருக்கும்போது எங்கிட்டே போறது? அம்மா வயிற்று ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது ஒண்ணு பண்ணுமா. நம்ம வேணா உன் புருஷன் வீட்டுக்கு போக மாடி. என் புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு இப்படி நடுத்தருவிலேயே இருந்துட்டு போயிடலாம். அந்த மனுஷன் வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ள கூட சேர்க்க மாட்டேன். ஏன்னா நான் அவங்க வீட்டுல அந்த கூத்து பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏமா நீ வேற, நம்ம வீட்டுக்கு போறதுக்கு வழிய பாருன்னு அதை விட்டுபுட்டு என் புருஷ வீட்டுக்கு போறதுக்கு நீ வழிய சொல்லிக்கிட்டு இருக்க. ஏண்டி, நம்ம வீட்டுக்கு போனாலும் உங்க அன்னிக்காரி சேர்க்கறாளோ இல்லையோ, உங்க அண்ணங்காரி சேர்க்க மாட்டான். ஏன்னா அவன் ஜேந்திருக்க ஏனா அப்படி அந்த ராமாயி ஒன்னு ரெண்டா போட்டு கொடுத்துருப்பா இந்நேரத்துக்கு உங்க அண்ணங்கிட்ட. அப்புறம் எப்படி நம்மள வீட்டுக்குள்ள விடுவான்? ஐயோ, அம்மா வீடு இருக்குன்னு சொல்லி வந்து இப்படி என்னை நடுத்தருவுல நிறுத்தி விட்டியம்மா. ஏண்டி, நான் உன்னை நடுத்தருவுல நிறுத்தினா இல்ல நீ வந்து என்னையும் நடுத்தருவுல நிறுத்தினியாடி? நான் பாட்டுக்கு செவனையும் என் மருமவ காரிக்கிட்ட வம்பழுத்து சண்டை போட்டாலும் அம்பட்டு சோறு எனக்கு போட்டு கொடுப்பா, தட்டு நிறைய சாப்பிடுங்க தேன்னு சொல்லி அப்படி சிங்க மாதிரி கடந்த என்னைய இப்படி அடிபட்டு நொண்டிகால் குதிரை மாதிரி ஆக்கி இப்படி நடுத்தருவுல நிக்க வச்சுட்டு என்னமோ நான் நிக்க வச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு கிடக்குறேன். சரி, அதை விடுமா. சாக்கடையை கிண்ட கிண்ட சந்தன வாசமா வரும். விடுமா, அதையே சொல்லி சொல்லி குத்தி காட்டிக்கிட்டு இருக்காம இப்ப என்னத்தடியே பண்றது? எங்கிட்டடியே போறது? அந்த பத்திரக்காளி வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அந்த பத்திரக்காளி அவ மருமவளுக்கு சாவராணி போட்டுக்கிட்டு அவ மருமவ கூட ஐக்கியமாயிட்டா. இப்ப எங்கடி போறது? ஏமா, உனக்குதான் நடிக்கிறதுன்னு கை வந்து களையாச்சே. உன் நடிப்புல ஒரு சாரல் துளிய தூவி விடுறது. ஏண்டி, அதுக்கு நீ என்ன இப்படி சொல்லி புட்டியாடி? நான் ஒன்னும் உன்ன தப்பா சொல்லலமா. அண்ணங்கார முன்னாடி நீ நடிப்பு நடிச்சினா அண்ணங்கார ஏமாந்து எல்லாமே உன்கிட்ட கொடுத்துருவான்ல. அந்த மாதிரி எதையாவது ஒரு நடிப்பு போட்டோன்னு வச்சுக்கவே டக்குன்னு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கு தான் சொல்றேன், வயிறு வேற ரெண்டு நாள் ஆச்சு சாப்பிட்டு. என்னம்மா சொல்ற? நீ சொல்றது வாஸ்தவமா தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு அங்கிட்டு போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குடி. ஏற்கனவே உங்க அண்ணங்காரன் முதல்ல இருந்தவன் நல்லா பாத்துக்கிட்டான், இப்ப இருக்கிற அண்ணங்காரன் மொத்தமா மாறி இருக்கானே. நம்ம போயிட்டு நடிச்சாலும் நீ நடிக்கத்தானே செய்யறன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பண்றது அம்மா? உன் நடிப்ப இத்தனை வருஷமா அண்ணங்காரனும் கண்டுபிடிச்சது இல்ல, நானும் கண்டுபிடிச்சது இல்ல, ஏன் என்ன பெத்த அப்பன் கூட கண்டுபிடிச்சது இல்ல. அப்படிப்பட்ட நடிப்புக்காரி நீ இப்ப நடிச்சா என்ன அண்ணன் கண்டா பிடிக்க போகுது? சரி, நீயும் தான் இம்புட்டு சொல்ற, நான் ஒரு வேலை பாக்குறேன், அதுக்கு நான் சொல்ற மாதிரி நடிச்சு நான் மட்டும் போதும். எனக்கு தெரியாது, வேணும்னா உனக்கு அறிவு இருந்தா நீ சொல்லு, அந்த மாதிரி நான் செய்யறேன்.
நம்ம யோசிச்சாலும் குறை சொல்லுவா. ஏதோ கோபத்துல என்ன பெத்த தெய்வத்தையும் என் கூட பிறந்த தெய்வத்தையும் அடிச்சு துரத்தி போட்டேன். இப்ப எங்கிட்டு போய் சாப்பாட்டுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் என்னத்த பண்றாங்கன்னு தெரியல. நேத்து வேற அந்த மூக்குழுகி மூக்காயி வேற என் ஆத்தாவை போட்டு மிதி மிதினு மிதிச்சாலாமா. ஊரு சனமே சொல்லும் போது எனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. இருந்தாலும் என்ன பெத்தவளாச்சு, அவதான் அப்படி இருக்கானா, நானும் அப்படி இருக்க முடியல. ஏன்னா அந்த காலத்துல என்னை வளர்க்கறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டேன். இப்ப ஊர்ல உள்ள எல்லாத்துக்கிட்டையும் சகத்த மேனிக்கு அடி வாங்கிட்டு கிடக்குறா. என்னால ஒண்ணும் பண்ண முடியாத பிள்ளையா இருக்கிறேன். அதை நினைச்சாலே மனசே வெம்பி வெம்பி போகுது. பெத்த மனசு பித்து, புள்ள மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் விஷயத்துல என் பெத்தவ மனசு கல்லு, புள்ள மனசு பித்துன்ற மாதிரி இருக்கு. ஏண்டி சரோஜா, உங்க அண்ணங்கார இங்கிட்டு தாண்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி விழுகிறேன், நீ ஒப்பாடி வைக்கிற மாதிரி வை, அப்பதான் உங்க அண்ணன் வெரசா வருவான். ஏண்டி கூறுகிட்ட குப்பாயி, நான் எங்கிட்டு விழுந்து கிடக்குற, நீ எங்கிட்ட பத்திரி கத்திக்கிட்டு இருக்கற? இல்லம்மா, நீ அண்ணனை பத்தி கத்தணும்னு சொன்னியா, அதுதான்மா. ஒழுங்கா வாய முடிக்கிட்டு நான் சொன்னதை மட்டும் செய்யி, சொல்லாததுல செஞ்சு தொலையாத. என்னடா இது, இது நம்ம தங்கச்சி சரோஜா குரல் மாதிரியே இருக்கு. என்னடா இது, நான் இம்பட்டு கத்து கத்துறேன், காதலே விழுகுதான்னு பாரு. இன்னும் கொஞ்சம் சத்தம் அகத்துவோம், அப்பதான் எங்க அண்ணனுக்கு நல்லா காது கேட்கும். இவங்கிட்ட கொஞ்சம் உசாராவே இருக்கணும்.
எப்படி கேட்டுட்டான் பாத்தியா? எப்படியோ அவன் காது கேஞ்ச கேட்காததுனால தப்பிச்சான். இல்லைன்னா இங்கிட்டே நம்மள விட்டுட்டு போயிருப்பான். அந்த ரெண்டு ராட்சசிகள் இல்லைன்னு நல்ல வாய்க்குருசியா சமைச்சு வயிறு முட்டை சாப்பிட்டு இப்படி திண்ணையில படுத்து தூங்குறதே ஒரு தனி சுகம். இதுக்கு எத்தனை லட்சத்தை கொட்டினாலும் இந்த சந்தோஷமும் இந்த சுகமும் வரவே வராது. ஏண்டி மருமவளே, நான் போயிட்டேன்னு சொல்லி நல்லா சந்தோஷமா தூங்கிட்டு கிடக்குறியா? எப்படி போனனோ அப்படியே வந்துட்டேன்டி. இனிமே தாண்டி இருக்குது இந்த மங்கம்மாவோட சபதம். ஏண்டி இங்க பாருடி எங்க ஆத்தாவே. இப்பதான் சந்தோஷப்பட்டேன். ரெண்டு நாள் இந்த ராட்சசினி தொல்லை